அன்பு உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். உலகத்தில் இருக்கிற மதங்களில் கிறிஸ்தவ மதத்திற்கும் ஒரு தனி இடம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் குறிப்பாக ஆங்கிலேயரோட காலத்தில் கிறிஸ்தவ மிஷினரிகள் மூலமாக கிறிஸ்தவ மதம் பரப்பப்பட்டுச்சு. இப்போ எதுக்கு இந்த டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பதிவில் இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தென்னிந்தியாவில் நம்மளோட தமிழ்நாட்டில் அதுவும் கன்னியாகுமரியில் அதுவும் கோட்டார் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பேராலயமான புனித கோட்டார் சவேரியார் பேராலயம். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, கேட்ட வரம் தரும் புனித கோட்டார் சவேரியார் அப்படின்னு தான் இவரை சொல்லுவாங்க. இவருடைய பேராலயம் அமைந்திருக்கிற ஒரு புனித தலம் தான் கோட்டார் அப்படின்னு சொல்லணும். இந்த புனித சவேரியார் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக வந்தார். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து இங்கே கோட்டாரில் வந்து திருவிதாங்கூர் மன்னன் வந்து அன்பளிப்பாக அளித்த நிலத்தில் தான் ஒரு கோயில் கேட்டுறாரு. அது ஃபஸ்ட்டு மாதாவோட கோயிலாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இவர் இறந்த பிறகு மக்கள் வந்து இந்த சவேரியாரோட கோயிலாக மாற்றிருக்காங்க. எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, கம்மிங் டிசம்பர் வந்து கோட்டார் சவேரியரோட திருவிழா இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்தையும் கன்னியாகுமரி சார்பாக அந்த திருவிழாக்கு வருகை தருவார் அன்புடன் அழைக்கிறேன். இருங்க இருங்க, எங்கள் ஊரில் கோட்டார் சவேரியர் கோயிலை எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்கள் கேட்கலையே, எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? நாங்கள் சௌரியார் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் சவேரியர் கோயிலை சௌரியார் கோயில் அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்கிறாங்க. அது பழகிடுச்சு. எப்படி நாகர்கோயிலை நார்லன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி சவேரியார் கோயில் திருவிழாவை வந்து சௌரியார் கோயிலில் கொடியேற்றம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் எங்கள் மொழி பற்றின இந்த ஒரு ப்ரொனன்சேஷனை பற்றி எங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு வெக்கம் வந்ததில்லை. எங்களோட மொழி பழக்கம் இதுதான். அதனால் நாங்கள் இன்றைக்கி சொல்லுவோம் கோட்டாறு சௌரியார் கோயில் திருவிழாக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சோம்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சௌரியார் கோயில் திருவிழாவுக்கு வாங்க மக்களே. தேங்க்யூ.